நீங்கள் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் இப்போ தாய்லாண்டில் போயிட்டுருக்கு. பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்கிற அப்டேட் கேள்விப்பட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட் சீக்வன்ஸில் 80க்கும் மேற்பட்ட ஃபைட்டர்ஸ் இந்த ஃபைட் சீக்வன்ஸில் இருக்காங்க அப்படின்ற அப்டேட்டும் கேள்விப்பட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஷூட்டிங் இந்த மாதம் எண்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஷெடியூல் ஒரு சின்ன ஷெடியூல் தான் இது, சென்னையில் ஷூட் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளை ரெடி பண்ணி சூர்யா அவர்களுக்கு டிஎஸ்பி அனுப்பியிருக்காரு. அதை சூர்யான் ஜோதிகா ரெண்டு பேருமே கேட்டுட்டு ஒரு சூப்பரான ஸ்வீட் பாக்ஸும் அண்ட் ட்ரெஸ்ஸும் நம்முடைய டிஎஸ்பி அவர்கள் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் கூடுதலாக இன்னொன்று சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2 இந்த படத்துலேருந்தும் ஒரு சில சீக்வன்ஸ் அண்ட் ஒரு சில ஆக்ஷன் காட்சிகளை பார்த்தேன், எல்லாமே பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கும், ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஹெச் வினோத் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அடுத்து அவர் வந்து உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை வச்சு ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்துக்கான டைட்டில் தலைவன் இருக்கின்றான் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த திரைப்படம் டிராப்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நாம் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்துடைய கதை உலக நாயகன் டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஹெச் வினோத் அப்படின்றதுல இன்னுமே கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டிராப்ட் அப்படின்றதுக்கான நியூஸஸ் எதனால் பரவ ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் உலக நாயகன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருந்தார்னா, என்னுடைய அடுத்த படத்தோடைய ஒரு பயங்கரமான ப்ரோமோ வீடியோவை நம்முடைய மணிரத்னம் அவர்கள் ஷூட் பண்ண போகிறாரு, அந்த படத்துடைய ப்ரோமோ ஷூட்டை நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம், அதனால் இந்த மாதிரியான ஒரு ரூமர்ஸ் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக பிரபாஸ் அவருடைய பிறந்தநாளை ஒப்பிட்டு ஒரு சூப்பரான ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருந்தாங்க சலார் டீம். அந்த ஒரு போஸ்டர் சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக போயிட்டுருக்கு. தளபதி 68 பூஜை வீடியோ பயங்கரமான ஒரு வைப்ரேஷனை சோஷியல் மீடியாவில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா தொடர்ந்து லியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் தான் அந்த படத்து மேலே இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஹேஷ்டாக் லியோ டிசாஸ்டர்ன்றது, இன்னொரு பக்கம் ஹேஷ்டாக் லியோ ஸ்கேம் அப்படின்றது. ஏன்னா அவங்க வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரொம்பவே தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பரவலான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் தொடர்ந்து தளபதி விஜயை சுற்றி இருந்துகிட்டே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு பூஜை வீடியோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சிவகார்த்திகனுடைய ஆஃபீஸில் ஒரு சூப்பரான ஆயுத பூஜையில் ஒரு பூஜையை போட்டிருக்காரு, அந்த ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு. அந்த ஒரு ஃபோட்டோவும் சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக லோகேஷ் லியோ படத்தை முடித்ததுக்கப்புறமா தலைவர் 171 படத்துக்கு போகிறாரில்ல, இந்த படத்தில் வில்லன் கேரக்டரில் பிருத்திவிராஜை நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெச் வினோத் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியே தீரன் அதிகாரன் 1 Part 2 பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம். வெயிட் பண்ணி பார்ப்போம் அது நடக்க போதா இல்லை டைரெக்டாக கமல்ஹாசன் அவருடைய ப்ராஜெக்ட் தான் எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக டைரக்டர் சேரன் அவர்கள் ஆட்டோகிராஃபை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய டைரக்ஷனில் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து ஒரு படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தோடைய ஹீரோ கிச்சா சுதீப், இந்த திரைப்படத்தோடைய ஹீரோயினா ஸ்ரீநிதி ஷெட்டி நடிக்கிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.